மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன் ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை ஒன்பது முப்பதுக்கு உங்கள் விஜயில் தமிழா நீ போற்றுவதற்கு ஒரு கன்னட படம் தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் போற்றுவதற்கு இங்க ஆயிரம் தமிழ் படங்கள் இருக்கிறது என்பதை மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் பேரரசு அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்து கோலிவுட் வட்டாரங்கள்ல மட்டும் இல்லாம இன்னும் பல இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படி பேரரசு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படமும் அண்ட் ஆக்டர் யாஷ் அவர்களுடைய கேஜி சாப்டர் டூ படமும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா சோ இந்த நேரத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து சரி பல பேருமே வந்து கேஜிஎஃப் சாப்டர் டூ படத்தை வந்து மிக பெருசா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படம் வந்து நல்லா இல்ல சுமாரா தான் இருக்கு ரொம்பவே நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா சோ இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நம்ம பேரரசு அவர்கள் ஒரு அறிவிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்மான தமிழா கர்நாடகால அங்க இருக்க ஒரு உச்ச நட்சத்திரம் நடிச்ச ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதே நேரத்தில் நம்ம தமிழ் நடிகர் நடிச்ச ஒரு தமிழ் படமும் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா கன்னட படம் வந்து தோல்வி ஆயிடுச்சு நம்ம தமிழ் படம் வந்து வெற்றி ஆயிடுச்சுன்னா அங்க இருக்க கன்னடர்கள் வந்து கன்னட படத்தை இழிவுபடுத்திட்டு நம்ம தமிழ் படத்தை நம்ம தமிழ் நடிகரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு அது மட்டும் நடுவுல தமிழ் படங்கள் அங்க வந்து ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னடர்கள் அங்க வந்து போராட்டம் செஞ்சாங்களே கலவரத்தை வந்து ஏற்படுத்துறாங்களே அது உங்களுக்கு வந்து தெரியுமா அது மட்டும் தமிழ் படங்கள் கன்னடத்துல வந்து டப் பண்ணி அங்க வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க இருக்கு அது உங்களுக்கு வந்து தெரியுமா ஒரு தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகல கண்டிப்பா அந்த படத்தை பத்தினா உங்களோட விமர்சனம் என்ன அப்படின்றத வைக்கலாம் அதை பத்தி நான் வந்து தப்பே சொல்லல அதே சமயம் வந்து ஒரு கன்னட படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் உங்களுக்கு வந்து பிடிச்சு போச்சு அந்த படம் வந்து வெற்றி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை நீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய் பாருங்க அந்த படத்தை பாராட்டுங்க அதையும் நான் வந்து தப்பு சொல்லல ஆனா அந்த படத்தை தலையில வச்சு கொண்டாடுறதோ இல்ல தமிழ் படத்தை கூட அதை கம்பேர் பண்ணி பேசுறதோ தமிழ் படத்தை ஈழ்வுபடுத்துறதோ தமிழ் படத்தை தரம் தாழ்த்தி பேசுறதோ விமர்சனம் செய்யறதோ தமிழுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி அழக இல்ல அப்படின்றதுதான் இங்க வந்து சொல்றேன் வெளிப்படுத்தவே இல்ல எல்லா மொழிகளுக்கும் சமமானது பொதுவானதுதான் திரைப்படம் இந்தியன் சினிமாலே அதிகமா மொழி மாற்றம் செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னா தமிழ் படங்கள் தான் இன்னைக்கும் இந்தியன் சினிமால தமிழ் சினிமாக்கு தனியா ஒரு இடம் இருக்கு தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கு எல்லா சினிமாக்கும் முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏதோ சமீபமா ரிலீஸ் ஆன ஒன்னு ரெண்டு படம் வந்து சரியா வெற்றி அடையல அப்படின்றதுக்காக நம்ம தமிழ் சினிமா வந்து தரை குறைவா வந்து பேசவும் கூடாது நினைக்கவும் கூடாது அதே மாதிரி அதே சமீபத்துல ஒன்னு ரெண்டு தெலுங்கு படங்கள் ஒன்னு ரெண்டு கன்னட படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்றதுனால தமிழ் திரையுலகம் வந்து பின் தங்கிடுச்சு தமிழ் இயக்குநர்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்வதெல்லாம் ரொம்பவே வந்து தப்பு இது எப்படி இருக்கு அப்படின்னா தமிழனை தமிழனே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்கு இது நம்ம தமிழ் மொழியோட கௌரவ பிரச்சனை தமிழா நீ போற்றுவதற்கு ஒரு கன்னட படம் தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் போற்றுவதற்கு இங்க ஆயிரம் தமிழ் படங்கள் இருக்கிறது என்பதை மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பல விஷயங்களை வந்து சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம கன்னட படம் வந்து நல்லா இருந்தா கண்டிப்பா பாருங்க அது வந்து என்ஜாய் பண்ணுங்க ஆனா அதே சமயம் அதை வந்து தமிழ் படத்தை கூட வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசாதீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துருங்க அதே சமயம் வந்து கன்னட நடிகர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அவரை வந்து பாராட்டுங்க அதே சமயம் தமிழ் நடிகரை வந்து தமிழனை வந்து தரம் தாழ்த்தி வந்து பேசாதீங்க இது கலை மட்டும் இல்ல கலையும் தாண்டி தமிழனை இழிவுபடுத்துவதாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல பல நடிகர்களுக்கு பல ரசிகர்கள் வந்து இருக்கலாம் ஆனா நாம எல்லாருமே வந்து தமிழர்கள் தமிழுக்கு ரசிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பண்ணியிருக்காரு அது கூடவே தமிழ் சினிமா பத்தி ரொம்பவே பெருமையா வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து பெருமையா இருக்கு மக்களே இதை பத்தின உங்களோட கருத்துகள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரசியமான சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பண்ணி வச்சுக்கோங்க இது என்ன நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன் நம்மள நம்ம சா சாதாரணமாக இன்னொருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி என்ன வேணுன்னால் சொல்லலாம் பட் ஆனால் நம்ம செயல்படுத்துகிறப்ப அது எல்லாமே கஷ்டம் ஸோ அது தப்புன்ற அவ்வளோ தான் எங்களோட யாரும் ரிவியூ பண்ண வேணாம்னு சொல்லலை ரிவ்யூ பண்ணுங்கள் அது ஒரு டீசெண்டாக பண்ணலாம் ஏன்னால் இதுக்கு முன்னே ரிவ்யூ பண்ணவங்களே யாரும் இல்லை காலகாலமாக ஒரு ரிவ்யூன்றது எல்லா படங்களும் இருக்குது எல்லாரும் எல்லா ஸ்டாருமே ரிவியூ ரிவ்யூக்குள்ளே வந்து வந்தவங்க தான் ஆனால் இப்போ நடக்கிற ஒன்று இருக்குதுல்ல ரொம்ப ஹர்ட் மாதிரி ரிவ்யூ பண்ணாங்கல்ல அது தப்பு அது என்னன்னாக்கா இப்போ ஒருத்தர் ரிவியூ பண்ணுறப்போ இன்னொருத்தங்க கம்னம் இருக்கிறது அது நடக்குது